மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசுக்கு இல்லாத அதிகாரம் அதை சொல்றதுக்கு அவருக்கு அதிகாரம் இல்லைன்னு மக்களால் தேர்வு செய்யப்படாத ஆளுநருக்கு இப்படி வருது. இவர் யார்? இவர் முதல்ல இவர் யார்? இவருக்கு வேலை இல்லை, இவரோட அதிகாரம் இல்லை, அந்த பதவி எதுக்கு சொல்லு? 8 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசு மக்களின் நலன் சார்ந்த ஒரு திட்டத்தையும் சட்டத்தையும் கொண்டு வரும்போது அது ஏற்க முடியாது, அதுக்கு அதிகாரம் இல்லை, அதை கையெழுத்த முடிய முடியும் இட முடியாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யார் முதல்ல? நீங்க யாரு? இதெல்லாம் கொடுமை. அது சரியானது தான். என்னை கேட்டால் ஆளுநர் நியமனமே அவசியம் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. அரசு ஆளுநரை மதிக்காமல் போயிட்டு இருக்கேன், போய் அவன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது என்ன இருக்கு? என்ன பண்ணி போறாங்க சொல்லுங்க, என்ன பண்ணி போறாரு? இவருக்கு இத்தனை ஏக்கரில் இவருக்கு ஒரு மாளிகையை கட்டி வீட்டை சுற்றி அவ்வளவு காவல்துறையை போட்டு அவருக்கு என்ன? இதெல்லாம் கொடுமை. தெண்ட செலவு, தெண்ட செலவு, மக்கள் காசில் தெண்ட சம்பளம், கொடுமை.